ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திரௌபதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பாண்டவர்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஐந்து பாண்டவர்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப தவறாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தரிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து எந்த அளவுக்கு மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் வந்து சிவபெருமானை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவம் வந்து பார்த்திங்கன்னா புரிவாங்க. ஸோ அதன் விளைவு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் வந்து கொடுப்பாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து திரௌபதி என்ன சொல்லுவானா, எனக்கு வந்து 5 குணங்கள் கொண்ட கணவர்கள் வேண்டும் அப்படின்ட்டு 5 வாட்டி சொல்வதாகவும், இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 5 குணங்கள் கொண்ட 5 கணவர் வேண்டும்ன்ற தவறுதலாக சொல்கிறதாகவும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் திரௌபதி கேட்ட வரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க அவருடைய முன்ஜென்மத்தில். ஸோ இதன் விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திரௌபதன் அப்படிங்கிற மன்னன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேள்வி ஒன்று வந்து நடத்துகிறாரு. அந்த வேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி, ஆண் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டத்தி மன்னன் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரௌபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயம்பரம் நடத்துவாங்க. அந்த சுயம்பரத்தில் அர்ஜுனன் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாட்ட போய் காட்டும்போது 5 பேரும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேத வியாசருடைய வலியுறுத்தல் படி வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்டன் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. நல்லா இந்த விஷயத்தை தான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ அதை அப்போ நடந்ததையும் இப்போ நடக்கிற இந்த விஷயத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பாரிசனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கணும். அதாவது என்னென்னா ஒரு ஒரு கணவர் கூடையும் ஒரு ஒரு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி வாழணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதில் சின்ன பீமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிரடல், என்னடா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒருத்தர் கூட வந்தால் இவை எப்படி பத்தினின்னு நம்ம நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே உதிச்சது. இதை வந்து பார்த்திங்கன்னா அவன் வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா கேட்கல. இதை வந்து கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு யுதிஷ்டன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா திரௌபதியை பின்தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவார். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பீமனும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போவான். பின்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு காணகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி தீக்குளிப்பா. ஸோ இதை பார்த்த பீமனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரௌபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கற்பம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பெறுறான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கொடுத்த ஒரு வரம். முன் ஜென்மத்தில் இந்த வரம் கொடுத்த சிவன் இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நீ 5 கணவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய கற்பு அப்படியே தான் இருக்கும். நீ ஒரு விர்ஜினிட்டியாக தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இருப்ப. நீ சாகர வரைக்கும் உன்னுடைய கற்பு அப்படியே தான் இருக்கும். நீ ஒரு விர்ஜினிட்டியாக இருப்பேங்கிறத ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவார். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தன்னை கற்பை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி வந்து மறு ஜென்மத்தில் இந்த மாதிரி தீக்குளிக்கிறான். ஸோ ஒவ்வொரு கணவர் கூட ஒவ்வொரு ஆண்டு வாழ்ந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா தீக்குளிக்கிறான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கற்பு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதிகாசங்களை இந்த அளவுக்கு நம்ப முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் நம்புறதுக்கு முடியாதா? பட் இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சுக்கணும். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி 5 பேரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமாக தான் இருந்திருக்காங்க. எந்த வகையிலையும் யார் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக வந்து பார்த்திங்கன்னா இருந்ததில்லை. அவங்க குறிப்பிட்டு என்ன ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணிக்கிட்டாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. ஒரு வருஷம் ஒருத்தவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. மற்ற வருஷத்தில் வாழும்போது முன்னாடி இருந்த கணவர்களோட நினப்பு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பட் ஆனால் திரௌபதிக்கு ஒரு சின்ன ஆசை, அர்ஜுனன் மேலே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை. பட் இது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் ஆனால் ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். நம்ம அந்த திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க பத்தினியா பத்தினி இல்லையா, அவள் எப்படி கற்புக்கரசி ஆவா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேணாம். அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் பத்தினியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காள். ஸோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு திரௌபதியை பற்றின விஷயங்களை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு ஈடுபடுத்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதுப்பில் வேறு ஏதாவது வீடியோ வேணும் வச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போட்டு நான் ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டே. பை பை.